போன வகுப்புல அவன் சொன்ன பொழுது தாய்மாருடைய ஒரு பாட்டை நாம சொன்னோம். பந்தம் வீடு என்ற அந்த இரண்டு வகையில பந்தம் என்பதை அவர் சொல்ற பொழுது ஆணவத்தினோடு அத்வைதம், வீடு என்று சொன்னால் முக்தி என்று சொன்னால் அது மெஞ்ஞான தாடிவினோடு அத்வைதம். இந்த அத்வைதம் என்பது என்ன என்பதற்கு ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று நாம சொல்லியிருக்கிறோம், என்ன கூட சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கே நான் சொன்னேன் அத்வைதத்தை இப்ப விளக்க வேண்டாம் நான் சொல்லிட்டேன். அத்வைதம்ன்றது சொல்ல நான் விளக்க வேண்டாம், அது கொஞ்சம் வேற மாதிரி போகும். அத்வைத நிலையில் வைத்துக் கொள்ளுங்க. அது என்னன்னு சொன்னா அதுதான் உமாவரி சொன்னது. அதாவது அதுல திருவருள் பயன்ல ஒன்றாலும் ஒன்றாது இரண்டாலும் ஓசை எழாது என்றால் ஒன்று அன்று இரண்டு மில் என்று ஒரு அழகான குரலை சொல்ற. ஒன்றுன்னு சொல்லிட்டா அது பொருத்தமா இல்லை, ஏன்னா ஆன்மா அங்க இருக்குது. முற்றிலே இறைவனோடு ஆன்மா சேர்ற பொழுது ஒன்று என்று சொல்லிவிட்டால் ஆன்மா இருக்கு, ரெண்டு பொருள் இருக்கு இல்லையா, ஆன்மாவும் இருக்கிறது இறைவனும் இருக்கிறான். பதிபசு என்று இரண்டும் இருக்கிற பொழுது அது ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ஒன்றாலும் ஒன்றாது. இரண்டுன்னு சொல்லலாமா என்றால் ஓசை ஏதாவது இல்லை, இது சொல்ற பொருள் அடங்காது. முத்தி என்று சொல்றீங்கப்பா அது எங்கேவா, அத்வைதம்ன்றையே இரண்டரை களத்தில் இருக்குது அது வரலையே. இரண்டுன்னு சொல்லிட்டா ஆன்மாவும் இருக்கிறது பதிவு இருக்கிற ரெண்டா இருக்குதுன்னு சொன்னா அங்க ஓசை ஏதாது. அப்ப என்ன பண்ணணும், ஒன்று அன்று இரண்டு மில், ஒன்று என்றும் சொல்ல முடியாது, ஒன்று அல்ல, ஒன்று அல்லன்னு சொல்ல ஒன்று அன்றுன்ற, ஒன்று அன்று இரண்டும் அங்கே இல்லை, இரண்டாக இல்லை. இரண்டு இருக்கிறது ஆனால் அது இரண்டாக இல்லை. ஒன்று என்றால் ஒன்றும் அல்ல என்று அதுதான் சொல்றார். அதற்குத்தான் நாம ஒரு வார்த்தையை சொல்றோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லாம இரண்டு அற்றதுன்ற வார்த்தையை சொல்றோம். இரண்டு அற்றது என்றால் அங்க இரண்டும் சொல்லியாச்சு, இரண்டும் இரண்டாக இல்லை ஒன்றா இருக்கு, எனவே இரண்டு அற்றது. அன்னை தன்மைகளை இரண்டு அற்றதுன்னு சொன்னா ஒன்றுன்னு அர்த்தம், இரண்டு அற்றது எது, ஒன்று தானே. எனவே இரண்டு இரண்டாக இல்லை ஒன்றாக இருக்கிறது என்று இறைவனையும் சொல்வதாக ஆன்மாவையும் சொல்வதாக சொல்லி அந்த இரண்டும் இரண்டற்ற நிலையிலே இருக்கின்றன. தன்னுடைய தன்மையிலிருந்து மாறுகின்றது பசு, இறைவனுடைய தன்மையை பெறுவதாலே இறைவன் தன்மையை பெற்று ஆன்மாவாக இருக்குது, ஆன்மாதான். ஆனா சிவமாக இல்லை, சிவ தன்மையை பெற்றிருக்கே தவிர சிவமாக மாறவில்லை என்றுதான் நாம சொல்றோம். சைவ சித்தாந்தம் அப்படிதான் சொல்லுகிறது, சிவனிடத்திலே சிவத்தன்மை பெற்று அந்த ஆன்மா இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். சிவனுடைய தன்மை வேறு, அவன் இயல்பாகவே ஆறு எட்டு குணங்களை உடையவன் நம்ம சொல்றோம். ஆன்மா பாசத்தோடு இருந்து பின்னால நீங்கிய பொழுது பதியை சேர்கிறது, எனவே அங்க சிவமாம் தன்மை பெறுகிறது என்றால் எப்படி செம்பு பொன்னாவது போல, பளிங்கு பொன்னாவது போல, பொன் நிறத்தை பெறுவது போல ஆன்மா சிவத்தினுடைய தன்மை பெறுகிறது என்று நாம் அதுதான் முத்தின்னு சொன்னோம். அதை என்னுடைய மேல் விளக்கமா தான் இன்னைக்கு படிக்க போறோம். முத்தியிலே மூன்று பொருள்களும் உண்டு என்பது கொள்கை. இந்த மூன்று பொருள்கள் என்ன என்பதை பற்றி வினா வெண்பாவில நம்முடைய உமாபுரி சிவம் சொல்றார். காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து உண்மை காண்பார்கள் நன்முத்தி காணார்கள். காண்பானும் காட்டுவதும் காண்பதும் சங்கடந்தை சம்பந்தம் வாட்டு நெறி வாராதவர் என்று ஒரு வெண்பா சொல்றார். இது என்ன அர்த்தம் என்றால் காண்பான் என்று ஒருவன், அவன்தான் அறிபவன். காட்டுவது என்று சொன்னால் அது அறிவு, காண்பது என்று சொன்னால் அறிகின்ற பொருள். அறிபவன் அறிவு அறிபொருள், அது அறியப்படுகிற பொருள். இந்த மூன்றும் முத்தியில இருக்குது. இது முதல்ல நம்ம முத்தியில இருக்கிற மூன்று பொருள் என்ன என்றால் காண்பான் காட்டுவது காண்பது. காண்பான் யார், ஆன்மா காண்கிறது.
எனவே ஞாத்துருன்னு வாங்க, ஞாத்துரு. காட்டுவது எது? அவனுக்கு எதை எது காட்டுகிறது? அறிவு காட்டுகிறது. எனவே ஞானம், இது ஒரு பொருள் என்று காட்டுகிறது, அது ஞானம். காண்பது, இந்த ஆன்மா எதை காண்கிறது? அறியப்படுகின்ற பொருள், காணப்படுகின்ற பொருள், அது நேயம். ஞாத்துரு ஞானம் நேயம். ஞாத்துரு என்பதை ஞாத்தா என்றும் சொல்வாங்க வடமொழியில். ஞாத்தா என்றாலும் ஞாத்துரு என்றாலும் ஒண்ணுதான். அதாவது காண்கின்றவன், காண்பதற்கு உதவியா இருக்கின்ற அறிவு, காணப்படுகின்ற பொருள், இந்த மூன்று இருக்கு. இது முத்தியிலே உண்டு மூன்றும். இங்கதான் பிரச்சனை, ரெண்டே இல்லைன்னு சொல்லிட்டு ஆன்மா இருக்குது பதிய ரெண்டுமே இல்லை ஒண்ணு நாங்க சொல்லிட்டா, இங்க மூணு பொருள் நம்ம சொல்றோம், மூணா சொல்றோம். அதை என்ன சொல்றாரு உமாவரி சிவம், இந்த மூன்றும் இல்லை என்று சொல்றவங்க இருக்காங்க, மூன்று உண்டு சொல்றவங்க இருக்காங்க, ரெண்டு பேரும் தப்புட்ட. அதாவது மூன்று பொருள் இல்லைன்னு சொன்னா, காண்பதும் கிடையாது, காட்டுவதும் கிடையாது, காண்பானும் கிடையாது என்று சொன்னவங்க இருக்காங்க, இந்த மூணு இருக்குதுன்னு சொல்லவங்க இருக்காங்க. மூன்று இருக்குது என்று சொல்றவங்களும் தப்பு, மூன்று இல்லை என்று சொல்றவங்களும் தப்புட்டாங்க. அவ அந்த பாட்டு எப்படி படிக்கணும், பாட்டு அப்படி இருக்குது, காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து உண்மை காண்பார்கள். என்ன வேண்டாவில், காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து உண்மை காண்பார்கள். அப்புறம் என்ன சொன்னார் மறுபடியும், காண்பானும் காட்டுவதும் காண்பதோடு நிறுத்திட்டார் பாட்டில், காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்தாமல் இருக்கும், நீக்காமல் உண்மை காண்பவர் சேர்த்துக்கணும் பாட்டுல, இல்லை காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து உண்மை காண்பார்கள் நிச்சய காணார்கள். காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீக்காமல், அதை நீக்காமல் உண்மை கண்டாலும் அவர்களும் காண மாட்டார்கள் அர்த்தம். தங்கடமை சம்பந்தா வாட்டு நெறி வராதவர், இந்த ரெண்டு பேரும் பாசங்களை வாட்டுகின்ற நெறிக்கு வராதவன், இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பாசத்தோடு இருக்கிறவங்க. பாசம் நீங்கினால் தானே உன்னை அடைய முடியும், முத்தி நெறி அது வர முடியாது. வாட்டு நெறி வராதவர். அப்ப என்ன சார் பொருள், மூணு மூணு பொருள் இருக்கணும்னு தப்புன்றீங்க, மூணு பொருள் இல்லைன்னு தப்புன்றீங்க என்றார். சித்தாந்தம் ரொம்ப தெளிவா சொல்றீங்க, பத்தா போட்டு குழப்பறீங்களே. மூணு பொருள் இருக்குது ஒருத்தன் சொல்றான், மூணு பொருள் இல்லைன்றான். அதாவது ஏகாண்மவாதிகள் தான் முதல்ல மறுக்கிறான். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரே பொருள் தான் அவங்க முதல்ல ஆரம்பம், ஒரு பொருள் தான் ஆன்மா தான், அந்த ஆன்மா கூட பரமான்மா தான். எனவே இங்க காண்பான், இப்ப நாம எப்படி சொல்றோம், காண்பான் என்றால் ஆன்மா, காட்டுவது ஆன்ம அறிவு, காண்பது நேயம் இறைவன், நேயம் சொல்றோம். அப்ப ஞாத்துரு ஞானம் நேயம் என்பதுல ஆன்மாவும் ஆன்ம அறிவும் நேயம் என்ற இறைவனும், இந்த மூன்று இருக்குது. இதுல ஏகாண்மாவால் என்ன சொல்றான், நேயம் என்ற ஒன்றுதான்பா இருக்குது, நீ நேயம் சொல்லக்கூடாது அதன்றான். ஏன்னா நீ அறியப்படுவதுன்னு சொல்ற, நேயத்துக்கு அர்த்தம் அறியப்படு, அறியப்படாம யாரோ அறியறான்னு அர்த்தம் இல்லையா, அது இல்லை. அங்கதான் ஆன்மாவே கிடையாது, ஆன்மாவும் கிடையாது அறிவும் கிடையாது, ரெண்டும் இல்லாத ஒரு நேயம் நீ சொல்ற. அந்த நேயம் எந்த ஒரு பொருளும் இல்லைன்றவன் தான் முதல்ல சொல்றான், என்ன காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து எதுவும் கிடையாது, எதுவும் இல்லாமல் இருக்கின்ற ஒன்றுதான் முத்தின்னா, இது எங்க போய் அடிச்சுருதுன்னு தெரியல. நேயம் என்ற ஒரு பொருளே இல்லைன்னா, நாட்ட அறிகின்ற பொருளே கிடையாது. அத ஏகாணம் சொல்றது, ஏ என்ன காரணம் என்றால், ஞாத்துருவ ஞானம் இவையெல்லாம் மாயை தான். பரம ஆன்மா இருப்பது போலவும் ஆன்மாவுக்கு அறிவிருப்பது போல என்றையெல்லாம் மாய, வெறும் தோற்றம் தான். அந்த பொய்த்தோற்றத்திலே இருந்தால் அது உனக்கு பந்தம், அதை விட்டு நீங்கினால் அதுதான் விவேகம், அதுதான் ஞானம் முத்தின. எனவே முத்தியிலேயே திரிபுடி ஞானம் இல்லைன்றார், திரிபுடி இல்லைன்றார். ஞாத்துரு கிடையாது, அதை காண்பவன் கிடையாது, அறிவு கிடையாது,
அறியப்படுகின்ற பொருள் கிடையாது. எனவே அறியப்படும் பொருள் அங்கே இல்லாததுனால நேயம் சொல்லாதன் சொல்லாது. அப்ப ஏகாமவாதப்படி பரமான்மான்னு ஒண்ணு இருக்குது, அதான தவிர அது அறியப்படவும் இல்லை, அதை அறிவதற்கு ஆன்மாவும் அங்க இல்லை என்பது அவருடைய வாதம். அது இப்ப சாதாரண காமத்துப்பால சொல்ற பொழுது உன்னைத்தான் நான் நினைச்சேமா நான் தலைவன், அப்ப ஏன் மறந்தேன்னு கேட்டவா நினைச்சேன்னு சொன்னா ஏன் மறந்த அப்படின்னா மறந்தாதான் நினைக்க முடியும். உன்னை நான் நினைச்சேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் சொல்ல அர்த்தம் புரிஞ்சிக்காம அப்ப ஏன் மறந்த, அவ மறந்தால்தானே நினைக்க முடியும் சொன்னா இல்லையா. அதே போல அறியப்படுகின்ற பொருள்னா என்ன அர்த்தம், அப்ப ஏதோ அறிகின்றதுன்னு அர்த்தம் இல்லையா. நீ அது அந்த விளக்கம் கொடுக்குற நியாயம் சொல்லாத, அங்க நியாயம் கிடையாது. பரமாத்மா அறியப்படவும் இல்லை, அறியப்படுகின்ற அறிகின்ற ஒரு பொருளும் அங்கே கிடையாது என்பதால் பரமாத்மா இருக்கு காண்பவன் காட்டுவது காண்பது இதெல்லாம் சொல்லாத என்று நீக்கியவர்கள் இருக்காங்களே அவங்கதான் ஏகாத்மவாதிகள். இந்த ஏகாத்மவாதிகளோடு கைகோக்கிறவங்க யார் என்றால் சிவாச்சிவர் செய்வர்கள் கௌத்தர்கள் இவங்க சேர்ந்துகிறார். இவங்களும் திருப்படி ஞானம் இல்லை என்று சொல்றோம். சிவாச்சிவர் செய்வர்களும் சரி புண்ணிய சின்ன சில மாற்றங்கள் தான் தவிர அதே பொருள் தான், இதே அர்த்தம் தான். சிவாச்சிவர் செய்வர்கள் அப்புறம் பௌத்தர்கள் இவங்கெல்லாம் ஏறக்குறைய ஏகாத்மவாதமாக திருப்படி ஞானம் இல்லை என்று சொல்றோம். அதுக்கப்புறம் இருக்குதுன்னு சொன்னா என்ன பிரச்சனை, இவர் இல்லைன்ட்டார் மூணு பொருள் இல்லைன்ட்டார். இருக்குன்னு சொன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னா மூணு பொருள் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், சார் இல்லைன்னு சொன்னா தப்புன்ட்டீங்க, அப்ப மூணு பொருள் இருக்குன்னு சொல்லாமா என்றால் அதுல என்ன பிரச்சனை வருது என்றால் புத்தி நிலையிலே ஆன்மா இப்ப நம்ம இப்ப இருக்க இந்த நிலை பந்த நிலை கட்டு நிலையில நாம பலவற்றை அறிகின்றோம். உதாரணமாக இப்படி நாம் பேசுறோம், இந்த வீடியோல என்னோட முகம் தெரியுது, முகத்தை பார்க்கறீங்க கேட்கறீங்க எழுதுறீங்க அறிந்து கொள்றீங்க இவ்வளவு விஷயம் செய்யறீங்க நீங்க. இது பல வகையாக பல பல தொழில நம்ம ஈடுபடுறோம். அப்ப ஆன்மாவுடைய அறிவு ஒரே ஒன்றை அறியாமல் விட்டு விட்டு அறிகிறது பலவற்றை அறிகிறதுன்னு சொல்றோம் இல்லையா. அதுபோல் முத்தி நிலையில போயிட்டு தன்னையும் தனது அறிவையும் எண்ணினால் இறைவனை மட்டும்தான் சிவத்தை மட்டும்தான் அறியணும். சிவ இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களை நீங்கள் அறியறீங்க, உங்க அறிவை அறிகின்றீங்க, என்னையும் அறியறீங்க, சொல்வதை கேட்கறீங்க, கேட்டதை வாங்குறீங்க, வாங்கிட்டு நினைச்சு கொண்டு எழுதுறீங்க, உன்னையும் அறிகிறீங்க, உங்களையும் அறியறீங்க, உங்க அறிவையும் அறியறீங்க. இந்த நிலை அங்க கிடையாது. முத்தி நிலைக்கு போற பொழுது தன்னையும் அறியக்கூடாது ஆன்மா, தன்னுடைய அறிவு இருக்குது என்றும் அறியக்கூடாது. ஏன்னா யான் இதனை அறிகின்றேன் சொன்னா என்ன அர்த்தம், யான் இதனை அறிகின்றேன் என்றால் யான் என்பது ஆன்மா தன்னை அறிதல். அறிகின்றேன் என்று சொன்னா என்னுடைய அறிவு, என்னுடைய அறிவு தெரியுது. இதனை என்று சொன்னால் ஏதோ ஒரு பொருள் மூணு இருக்குது உலகியல்ல. யான் இதனை அறிகின்றேன் என்று சொன்னால் யான் என்பதனாலே ஆன்மா, அறிகின்றேன் என்பதாலே ஆன்ம அறிவு, இது என்பதனாலே அறியப்படுகின்ற பொருள் மூணும் தெரியுது. இது அப்படியே நீங்க ஜிஜவா போடக்கூடாது புத்திக்கு, நான் கடவுளை அறிகிறேன்னு சொல்லிட்டு வச்சுங்க அறியலன்னு அர்த்தம், நான் தூங்கி கொண்டிருக்கிறேன்னா என்ன அர்த்தம், ஒரு சொல்றான் நான் தூங்கிட்டு ஒரு சொன்னா என்ன அர்த்தம், நான் தூங்கலன்னு அர்த்தம், தூங்குறேன்னு சொல்லுவானா, நல்ல தூக்கத்தை இருக்க நான் தூங்கிக்கிட்டேன்னு சொல்ல மாட்டான். அதுபோல பெருமானிடத்திலே போய் சேர்ந்து அவருடைய இன்பத்தை அனுபவிக்கிறது சொல்லுவா சொல்ல முடியுமா, யான் கடவுளை அறிகிறேன்னு. எனவே யான் என்ற ஆன்மாவையும் அறியாமல் அறிகின்றேன் என்ற அவருடைய அறிவு அறியாமல் சிவத்தை மட்டுமே அறிந்தால் அதுதான் புத்தி. தன்னையும் அறியக்கூடாது தன்னுடைய அறிவை அறியக்கூடாது. இங்க அதான் சொல்றாங்க மூன்று பொருள் இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொல்றவனும் தப்பு, மூன்று பொருள் இருக்குன்னு தப்பு, மூன்று பொருளும் இருக்குன்னு சொல்றது தப்பு. ஆனால் இறைவனை ஜேயம் நேயம் அதில் கலந்து விட்டது ஆன்மா. எனவே ஆன்மா தன்னை அறியாது தன்னை அறிவறியாது நேயமாக இருக்கின்ற அந்த சிவானந்தத்திலேயே அழுந்தும்.
தன்னை அறியாமல் அறிவு நிலை மாறி ஆனந்த நிலைக்கு போகிறது. அறிவு நிலை மாறுகின்றது, தன்னுடைய அறிவு அங்க இல்லை, தன்னை அறியல, தன்னுடைய அறிவை அறியவில்லை, ஆனந்த நிலைக்கு போகிறது. அது எது போலன்னு சொன்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்ப திருக்குறள் கூட கஷ்டமா தான் படிக்கிறோம், நம்ம பரிமையை விட ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது படிக்கிறோம். இலக்கணம் அதை விட கஷ்டம், என்ன சொல்ல போனா இலக்கணம் இருக்கு, திடீர் போடுறாரு இல்லையா, இலக்கணம் போடுறாரு இல்லையா, அது அதை விட கஷ்டம். இலக்கணத்தை அறிகின்ற பொழுது மண்டையை உடைச்சிக்கிட்டு நம்ம என்னப்பா சொல்றாரு இதுல என்னடா இருக்குது என்று பார்த்து மாத்தி கேட்டு கொடாஞ்சி கொடாஞ்சி சொல்றோம். இலக்கணத்தை படிக்கிற பொழுது ஒரு அழகான ஒரு இலக்கிய காட்சியை சொல்ற வச்சிங்க, ரொம்ப மறந்து போய் ரசிக்கிறோம். என்ன காரணம், அறிவு அங்க வேலை செய்யல. அறியப்படுகின்ற அந்த கொடையரசோ கொடையத்தோ மண்டை குடைச்செல்லாம் கிடையாது. என்ன பிரமாணம் சொல்றாருப்பா கம்பர், என்னப்பா அழகா சொல்றாரு வள்ளுவர் என்று இலக்கியா இலக்கியவா சொல்ற பொழுது மகிழ்ச்சி வந்தது நமக்கு. அதுதான் இலக்கிய இன்பம்ன்றாங்க. நீங்க பேச்சிலே கூட இலக்கியமா சொல்லும்போது நயமா வருது இல்லையா சிலதெல்லாம். இப்ப புதுக்கவிதா அப்படிதான் சொல்றாங்க, ஒரே வரிதான் சொல்றான், அதுல ரொம்ப ஆனந்தமா சொல்லிடுறான், ஆனந்தமா இருக்கு கேட்கறவங்களுக்கு, ஆனந்தமா இருக்கு. நான் வகுப்பெல்லாம் சொல்றது இந்த ஆட்டோகாரம் பின்னால எழுதிருக்கான் பாசல் எல்லாம் படிச்சு பாரு பாருங்க ரசிக்கலாம். அதாவது நான் வேடிக்கை சொல்றது, பிரசவத்திற்கு இலவசம்னு போட்டிருப்பான், அப்படி போட்டான் ஒரு காலத்துல. ஆட்டோ பின்னால பிரசவத்திற்கு இலவசம் இருக்கும், அதை பார்த்த உடனே நம்ம மகிழ்ச்சி வரும். என்ன கருணையான உள்ளம் இவருக்கு, என்ன கருணையான உள்ளம், பிரசவத்திற்கு இலவசமா ஆயிட்டு போறான் ஆட்டோ வர என்று நமக்கு நினைக்கிறோம். கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா ஒருத்த மூடுமா, பிரசவத்திற்கு 5 கிலோமீட்டர் இலவசம் போடுமா. முதல்ல பிரசவத்திற்கு இலவசம் போட்டு அடுத்து பிரசவத்திற்கு 5 கிலோமீட்டர் இலவசம் போட்டான். அப்ப என்ன தெரியுது, ரெண்டு தெரியுது. ஐயா எனக்கு 5 கிலோமீட்டர் மேல சும்மா ஏற்றுக்க முடியாது, எனக்கு கூலி எல்லாம் எடுக்க முடியாது, அதுக்குள்ள இருந்தா ஒன்னா இலவசமா பாத்துக்கோன்றோம். ஏன் அதை சொன்னா, இலவசம் சொன்னதுனால என்ன பண்ணிட்டான் ஒருத்தன், திருவாரூர்ல ஏறினான் கொண்டாட்டியை பிரசவத்தோட ஏத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு திருவத்தியூர்ன்றான். அங்கதான் சார் நாங்க செக் பண்ணிக்கிட்டு போனா திருவாரூர் திருவத்தியூர் இலவசம் ஏற்றி முடியுமா, அதை யோசிக்கிறான். அப்ப இலவசமாக இருக்கிற உணர்ச்சி கூட அன்பு கூட 5 கிலோமீட்டர் தான் வச்சுப்போம், அதுக்கு மேல கிடையாது. அதை சொல்ற போதே நம்ம மகிழ்ச்சியா இருப்பார், என்ன அழகா சொல்லிட்டாப்ப, இந்த மாதிரி ஒருத்தன் சொல்லியிருப்பான், இச்சத்து சொல்லியிருப்பான், அதை மாத்துறதுக்காக என்ன பண்ணா 5 கிலோமீட்டர் என்னுடைய அன்பு அவ்வளவுதான்ப்பான் இல்லையா, ஒரு இலக்கியமா நயமா சொல்றான் இல்லையா. அதெல்லாம் இதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு. இலக்கணத்தை போட்டு அறிவா போட்டு குடைய வேண்டியதா இருக்கு. அதுதான் இங்க சொல்றாரு, புத்தி நிலை என்றால் அறிவு நிலைக்கு போனால் தன்னை எறிதல் தலைவனை எறிதல் இதெல்லாம் அங்க அறிவுல, அதெல்லாம் இல்லப்பா போய் அனுபவிப்பா போப்பா எல்லாம் விட்டுருப்பா என்று சிவானந்த நிலைக்கு போற பொழுது தன்னையும் அறியவில்லை தன்னுடைய அறிவையும் அறியாமல் ஆன்மா ஆனந்தத்திலே அழுந்துகிறது. அதுதான் முக்கியம். அதுதான் இங்க சொல்றார் உமாவளி சிவன், என்ன சொல்றார், காண்பான் காட்டுவது காண்பதெல்லாம் வீத்து உண்மை காண்பார்கள் அவங்களும் புத்தி காணலை, அவங்க அது இல்லைன்றாங்க இல்லையா அவனும் காணலை, பூணு இருக்குதுன்றானே அவனும் காணலை என்றார். தன்னை அறியாமல் தன்னுடைய ஆன்மாவை அறியாமல் ஆன்மா அறிவும் அறியாமல் யார் இறைவனோடு கலக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். புத்தியிலே ஞாத்துரு என்று ஞாத்துரு ஞானம் இவற்றை உணர்கின்றவர்கள், இது உணரப்படும் என்று சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பேதவாறு செய்வர்கள். கடைசியில இந்த அகச்சபயத்தில் வருவாங்க, பேதவாறு செய்வர் சிவ சமவாறு செய்வர். இவங்க என்ன சொல்றாங்க, புத்திகளே ஆன்மா தன்னையும் அறியும் இறைவரையும் அறியும், அதை வேறுபாடு என்னடா சிவத்தோடு ஒன்றுகின்ற பொழுது இன்பத்துத்தான் அனுபவிக்க வேண்டும் தவிர அறிதல் அங்கே கிடையாது. ஆனால் வேதவாறு செய்வர்களும் சிவ சமவாறு செய்வர்கள் இன்னும் பாசுபதம் போன்ற அகப்புறச் சமயர்களும் இது போய் பேசுறாங்க. இவர்களெல்லாம் எதான் மறுக்கிறார் பின்னால, முதல் இந்த பாட்டில் காண்பாலும் காட்டுவதும் காண்புவது என்ற பாட்டில் முதல் 2 வரி ஏகாண்மவாத மறுப்பு, அதோட சிவ அந்த சிவாத்திவிதர்களும் பௌத்தரும் சேர்றாங்க. சின்னால சொன்னதற்கு இல்லையா, காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீக்காமல் உண்மை காண்றாங்களே அவங்க யார் என்று சொன்னால், இப்ப சொன்ன பேதவாறு செய்வர்கள் சிவ சமவாறு செய்வர்கள்
இன்னும் பாசுபதம் போன்ற அந்த அகப்பிரச்சனைனா உங்க சிவளை மறுத்தார். இந்த ஒரு பாட்டுல ஏகாம்மவாதம், சிவாத்திவ சைவம், பௌத்தம், வேதவாதம், சிவசமவாதம், அப்புறம் பாசுபதம் போன்ற அகப்பிரச்சம் இவ்வளையும் மறுக்கிறார் ஒரே பாட்டுல. சொல்ல ரொம்ப எளிமையா சொன்னார் பாருங்க, பாட்டு எளிமையா இருக்கு. காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து உண்மை காண்பார்கள் நம்பி காணார்கள். காண்பானும் காட்டுவதும் காண்பதும் கண்டடல் சம்பந்தன் பாட்டு தேடி வராங்க. ரிப்பீட் பண்றாரு, ஒரே விஷயம் ரிப்பீட் பண்றாரு. ரிப்பீட் பண்ற போது ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மாற்றி அமைக்கிறார். மாற்றி அமைத்தால் அது நல்ல மறுப்பாக போகுது. எனவேதான் முக்கிய நிலையில் நேயம் என்று ஒன்று இல்லை, நேயம் ஞாத்துரு ஞானம் என்று மூன்றும் இல்லை என்றும் சொன்னாலும் தப்பு, மூன்றும் இருக்குது என்று சொன்னாலும் தப்பு. ஆனால் ஆன்மா இருக்கிறது, அது தன்னை அறியாது, தன்னுடைய அறிவையும் அறியாது, தலைவனை மட்டுமே அறிந்து ஆனந்தப்படும். அதுதான் நாம் சொல்லுகின்ற முக்தி நிலை. அங்க நியாயமாகின்ற பொருள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏகாத்மவாதிகள் அந்த நியாயம் சொல்லாதன்றார். அறியப்படுகின்ற பொருளும் கிடையாது, அறிபவனும் கிடையாது, அறிவும் கிடையாதுன்னா அப்ப என்னதான் இருக்குது, அங்க என்னதான் இருக்குதுன்னு சொல்லும் முக்தி நிலை. எனவே சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, இறைவன் அங்கே இருக்கிறான், ஆன்மாவுடைய இன்பத்தை அனுபவிக்கின்றது என்பதுதான் புத்தி என்பது ஒரு பகுதி. இன்றைக்கு முக்தியினுடைய ஒரு பகுதியை நாம சொல்லியிருக்கோம். திரிபுடி ஞானம், திரிபுடி ஞானம் இல்லை என்று சொல்றவர்களும் திரிபுடி ஞானம் இருக்கிறது என்று சொல்றதும் தவறு. இந்த ஆன்மா தன்னை அறியாமல், தன்னுடைய அறிவையும் அறியாமல் இறைவனை அறிவதுதான் முக்தி நிலை என்று சித்தாந்த முக்தி ஒரு வகையில் சொல்லியிருக்கும். இனி இன்னும் சில இன்னும் முடியல, சித்தாந்த முக்தியினுடைய விளக்கங்கள் இன்னும் முடியல. இது நான் இன்றைக்கு சொன்னது ஒரு விளக்கம், முன்னே இது வந்து பல விளக்கம் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா அதை கேட்டு வாங்க, கேட்டு வந்து கடைசியில சித்தாந்த முக்தி என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ளலாம் என்று நான் நிறைவு செய்கிறேன். அந்த அளவுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள்